ஹலோ கைஸ், இன்னைக்கான கொஸ்டின்ல பாத்தீங்க அப்படின்னா லோகோ இன்டர்வியூல கேட்ட ஒரு ஹார்ட் டிஃபிகல்ட்ல இருக்கிற ஒரு கொஸ்டின் தான் பார்க்க போறோம். டிஃபிகல்ட்டியில வேற ஹார்ட்னே சொல்லிட்டாங்க. கொஸ்டின் பேர் பாத்தீங்கன்னா சம் ஆஃப் டயக்னல்ஸ். இது என்ன சம் ஆஃப் டயக்னல்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்பர் 3 அப்படின்னு ஒரு நம்பர் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த 3 என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்கொயர் பண்ணிடணும். 3 3 9 9 கொடுத்துட்டு அதை என்ன பண்ணா ஸ்பைரல் மேட்ரிக்ஸ் ஃபார்மெட்ல கிரியேட் பண்ணும். 9 8 7 6 5 4 3 2 1 இந்த மாதிரி ஸ்பைரல் மேட்ரிக்ஸ் ஃபார்மெட்ல கிரியேட் பண்ணிட்டு அதோட டைமென்ஷனை நம்ம என்ன பண்ணும், டயக்னலை என்ன பண்ணணும் அப்படின்னா ஆட் பண்ணணும். இந்த 7 1 3 10 11 20 25 அதான் அவங்க அவுட்புட்டா வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி அவங்க என்ன வேணா கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரோக்ராம் போகணும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு 5 அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா 101 அப்படின்னு வரணும். ஏன் அப்படின்னா 5 ஸ்கொயர் வேல்யூ 25. அப்படியே அதே ஃபார்மெட்ல அப்படியே நம்ம ஸ்பைரல் மேட்ரிக்ஸ் ஃபார்மெட்ல கிரியேட் பண்ணிட்டு அது கரெக்டா என்ன பண்ணும் அப்படின்னா சென்டரை நமக்கு 1 வந்து முடிஞ்சிடும். இதோட டயக்னல் எல்லாம் இந்த டயக்னலையும் அதுக்கப்புறம் இந்த டயக்னலையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 101 அப்படிங்கிறது அவுட் புட்டா வரணும். இதுதாங்க அவங்க கொடுத்துருக்கிற க்வெஸ்சன். இதை நம்ம அரே வச்சு தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா சால்வ் பண்ண போறோம். இந்த ப்ரோக்ராம் எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்ப்போம். வாங்க நம்ம ப்ரோக்ராம்குள்ள போவோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சொல்யூஷன் அப்படிங்கிற இந்த கிளாஸ்ல ஸ்கேனர் கிளாஸ் யூஸ் பண்ணி ஒரு நம்பரை என்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். என்டர் பண்ணதும் பார்த்தீங்கன்னா பிரின்ஸ் ஸ்பைரல் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிற ஒரு மெத்தடை கால் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் நம்ம ஸ்பைரல் மேட்ரிக்ஸ் ஃபார்மை நம்ம கிரியேட் பண்ணணும். நம்ம ஸ்பைரல் மேட்ரிக்ஸ் ஃபார்மை கிரியேட் பண்ணாலே 2D அரே ஒன்று தேவைப்படும். அதனால இன்ட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு ஒரு 2D அரேவை நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். இதில் நான் வேல்யூ பார்த்தீங்கன்னா n கிராஸ் n அப்படிங்கிறதே நான் வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம் அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் n இன்டு n அப்படின்னு வச்சுருந்தேன். எதுக்காக அப்படின்னா நம்ம இந்த மாதிரி 25 24 நம்பரை இது டிராவல் பண்ணி போகணும்ல அந்த ஒரு பர்பஸுக்காக. இதுக்கப்புறம் ஒரு 4 வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். ரோ ஸ்டார்ட் அப்படி ஈக்குவல் டு 0 அப்படின்னு, ரோ எண்டு பார்த்தீங்க அப்படின்னா n மைனஸ் 1 அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி காலம் ஸ்டார்ட்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0, காலம் எண்டோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா n மைனஸ் 1 அப்படின்னு வச்சுக்கிறேன். ஏன் இந்த மாதிரி n மைனஸ் 1 வைக்கிறேன் அப்படின்னா நம்ம என்னதான் நம்பரை மாத்தி மாத்தி கொடுத்தாலும் டைனமிக்கா ஒர்க் ஆகணும்ல அந்த ஒரு பர்பஸுக்காக. இப்போ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஸ்பைரல் மேட்ரிக்ஸ் பார்த்தோன்னே நம்ம பயப்படவே கூடாது. இது ஒரு ஹார்டு கொஸ்டின், நம்மளால போடவே முடியாது அப்படின்னு நினைக்க கூடாது. ஃபர்ஸ்ட் எங்கேருந்து நம்பர் ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்க்கணும். இங்கே ரைட்லேருந்து அப்படியே லெப்டுக்கு போகுதா, இதை ஃபர்ஸ்ட் நம்ம அச்சீவ் பண்ணிடணும். அதுக்கு என்ன மாதிரி லாஜிக் யூஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா 0th ரோல இருக்கு, காலம் மட்டும் பார்த்தீங்கன்னா 4 3 2 1 நம்ம மாறிக்கிட்டே வருது. ஸோ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு ஃபார் லூப் ஒன்று கொடுத்துட்டு ஐயோட வேல்யூ நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா காலம் எண்டு அப்படின்னு நம்ம கொடுத்துடலாம். ஏன்னா அதுதானே மாறி மாறி வந்துகிட்டு இருக்கு. எண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகி எது வரைக்கும் போகணும், ஐ கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு காலமோட ஸ்டார்ட் வேல்யூ வரைக்கும் போகணும் அப்படின்னு சொல்கிறோம். ஒவ்வொரு வாட்டியும் லூப் முடிஞ்சவொடனே ஒன்று ஒன்றா மைனஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுவோம். இந்த மாதிரி கிடைச்சதுமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த மேட்ரிக்ஸில் நம்ம அந்த வேல்யூ அதாவது நம் தூக்கி நம்ம போட்டு விட்டுணும். இப்படி போடும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 25ங்கிறது போய் ஸ்டோர் ஆகும். அடுத்த டைம் போகும்போது நமக்கு என்னாகுன்னா 24 போய் ஸ்டோர் ஆகணும். அதுக்காக ஒரு நம்பரை மைனஸ் மைனஸ் பண்ணணும்ல, அதையுமே நம்ம கொடுத்துடலாம். இந்த இடத்துல நம்ம கொடுக்குற லாஜிக் தான் முக்கியம். இந்த படத்தை பாருங்களேன், ரோவோட வேல்யூ கான்ஸ்டன்டாகவே இருக்கு. 0th ரோல 4th காலம்ல தான் அந்த 25ங்கிறது பிரிண்ட் ஆகுது. அப்போ 0th ரோ அப்படின்னு தான் எல்லாத்துலேயுமே இருக்குங்கிறனால ரோ ஸ்டார்ட்டை நம்ம இந்த இடத்துல கொடுத்து விட்டுட்டு இங்கே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஐ அப்படிங்கிற அந்த வேல்யூவை நம்ம இங்கே எல்லாம் கொடுத்துருவோம். இதுலேருந்து நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த லைன் பூராமே பிரிண்ட் ஆகிடும். 25 24 23 22 21 இது வரைக்கும் பிரிண்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துலேருந்து பிரிண்ட் பண்ணணும். அதாவது 20 19 18 17 இது பிரிண்ட் பண்ணணும். இதுக்கு நம்ம இன்னொரு ஃபார் லூப் ஒன்று போட்டாகணும். அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா காலம் மட்டும்தான் வந்து கான்ஸ்டண்டாக இருக்கு,
ரோ வேல்யூ மேட்டர். ஏன்னா ஜீரோத்து காலம்ல ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ, ஃபோர்த் ரோ ஃபில் ஆயிருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நெக்ஸ்ட் டைம் ரோ எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுங்கன்னா ஒன்லேருந்து ஸ்டார்ட் ஆகணுங்கிறதுனால ரோவோட ஸ்டார்ட் வேல்யூவை நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஒன்று இன்க்ரீஸ் பண்ணி வச்சிடலாம். இதனால நமக்கு ஜீரோங்கிறது ஒன் அப்படின்னு மாறிடும். அதுக்கப்புறம் சேம் இதே மாதிரி ஒரு ஃபார் லூப்பை இங்கே நான் எடுத்து போட்டுக்கிறேன். இங்கே எடுத்து போட்டது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணணும், காலமோட வேல்யூ அப்படியே கான்ஸ்டண்டாக தான் இருக்குது, ரோவோட வேல்யூ தான் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. அதனால பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் காலம் ஸ்டார்ட்டோட வேல்யூவை நம்ம வச்சிடலாம். இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா ஐயை கொடுத்துடலாம். சரி ஐயை கொடுத்துரும், ஓகே. ஆனால் இப்போ ஐ எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகணும், காலம் ஸ்டார்ட்லேருந்து காலம் எண்டு வரைக்கும், சாரி ரோ ஸ்டார்ட்லேருந்து ரோ எண்டு வரைக்கும் போகணும்ல. அதனால ரோ ஸ்டார்ட்லேருந்து எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ரோவோட எண்டு வரைக்கும் போங்க அப்படின்னு சொல்லணும். இது எண்டு வரைக்கும் போகுது அப்படின்னா லெஸ் தேன்ல போட்டுட்டு ஐயோட வேல்யூவை என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இன்க்ரிமெண்ட் பண்ணி விட்டுடலாம். இப்போ என்ன ஆகும், ஸ்டார்ட்டோட வேல்யூ நமக்கு ஒன்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுங்கிறதுனால ஒன்றில் போய் இது போய் உட்காந்துரும், ஒன்றாவது ரோவில் ஜீரோத்து காலம் அப்படிங்கிற மாதிரி இந்த லாஜிக் போடு. ஒன்றாவது ரோவில் ஜீரோத்து காலம்னு இந்த வேல்யூ உட்காரணும், ரெண்டாவது ரோவில் ஜீரோத்து காலம், மூணாவது ரோவில் ஜீரோத்து காலம், நாலாவது ரோவில் ஜீரோத்து காலம், இந்த மாதிரி எல்லாமே முடிஞ்ச பிறகு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த லைனுமே நமக்கு கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணோம்னா இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுனால நம்ம காலம் வேல்யூ இப்போ எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், ஒன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நம்ம இங்கே ரோ ஸ்டார்ட்டை இன்க்ரீஸ் பண்ண மாதிரி காலம் ஸ்டார்ட்டை என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணி விட்டுடலாம். இதுவுமே நமக்கு என்னவா மாறிடும் அப்படின்னா ஒன்றா மாறிடும். அதுக்கப்புறம் எகெயின் இதே மாதிரி ஒரு லூப்பு, இதே மாதிரி லூப் போட்டுட்டு இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா காலம் ஒன்றுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஆனால் எது ரோவில் பார்த்தீங்கன்னா நாலாவது ரோவில் தான் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அதனால் இங்கே என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ரோ எண்டை நம்ம இங்கே கொடுத்துட்டு இந்த இடத்துல நம்ம ஐ வச்சுட்டோம் அப்படின்னா அது நமக்கு கரெக்டாக முடிஞ்சிடும். இங்கே லூப்பில் நம்ம மாற்றணும் இல்லை, அதாவது காலம் ஒன்றுலேருந்து காலம் எண்டு வரைக்கும் போகணும் அப்படின்னு நம்ம சொல்லிடணும். அதனால் இந்த இடத்துல காலம் ஸ்டார்ட்லேருந்து ஆரம்பித்து காலமோட எண்டு வரைக்கும் போங்க அப்படின்னு நம்ம சொல்லிடணும். இதுக்கு நம்ம இந்த மாதிரி நம்ம கொடுத்துட்டு ஐயை நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணி விட்டுற வேண்டியதுதான். இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த வேலை முடிஞ்சிடும். அதாவது காலம் ஸ்டார்ட்டுங்கிறப்போ ஒன்றுலேருந்து ஸ்டார்ட் ஆகும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எண்டு நாலு வரைக்கும் போகும்போது இந்த லைனுமே நமக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா ஃபில் ஆகிடும். இது ஃபில் ஆனோடனே அடுத்து எங்கேருந்து பிரிண்ட் பண்ணணும்னா இங்கே தேர்ட் ரோலேருந்து பிரிண்ட் பண்ணணும். நமக்கு ரோவோட எண்டு பார்த்தீங்கன்னா ஃபோர் வரைக்கும் தான் இருக்கு, அதை என்ன பண்ணணும் அப்படின்னா மைனஸ் பண்ணி விட்டுருணும். அப்படிங்கிறதுனால இங்கே நம்ம வந்து ரோவோட எண்டை என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒன்று கம்மி பண்ணி விட்டுருலாம். கம்மி பண்ணி விட்டதும் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கேருந்து நம்ம லூப்பை ஸ்டார்ட் பண்ணணும். அதாவது காலம் எண்டோட வேல்யூ தான் கான்ஸ்டண்டாக இருக்கும், ரோ மூணில் பிரிண்ட் ஆகணும், ரோ ரெண்டில், ரோ ஒன்றில், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா காலம் நாலில் பிரிண்ட் ஆகணும். அதனால இங்கே என்ன பண்ணிடலாம் அப்படின்னா காலமில் போயிட்டு காலம் எண்டு அப்படின்னு நம்ம கொடுத்துடலாம். இங்கே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஐ அப்படிங்கிறத கொடுத்துடலாம். இங்கே எங்கேருந்து போகணும் அப்படின்னா ரோவோட எண்டுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக என்ன பண்ணணும் அப்படின்னா ரோவோட வேல்யூவை நம்ம ரோட ஸ்டார்ட் வரைக்கும் நம்ம போயிட்டே இருக்கணும். மூணுன்னு இருக்கும், மூணு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ரோவோட ஸ்டார்ட் வேல்யூ எண்டுன்னு கொடுத்துட்டேன், ஸ்டார்ட் வேல்யூவை நம்ம கொடுக்கணும். இந்த மாதிரி கொடுக்கறதுனால நமக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா இப்போ ரோவோட எண்டு நமக்கு மூணுன்னு இருக்கு, மூணாவது ரோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாலாவது காலம் அப்படிங்கும்போது நமக்கு இந்த இடத்துல ரோவோட எண்டு மூணு இருக்கும், மூணு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஒன்று. அப்படியே ஒன் பை ஒன்னாக குறைஞ்சிட்டே வர வர நமக்கு என்னாகனா பன்னெண்டு பதினொன்று பத்துன்னு பிரிண்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் திரும்ப இந்த ஒம்பது எட்டு ஏழுன்னு பிரிண்ட் பண்ணணும். இதுக்கு திரும்ப நம்ம லூப் எழுத வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா ஆல்ரெடி நம்ம இந்த மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு நம்ம எழுதிட்டோம், அதையே ரிட்டர்ன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் இங்கே சொல்லும்போது இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா காலமோட எண் வேல்யூ ஒன்று கம்மி பண்ணுற மாதிரி இருக்கும், ஏன்னா அடுத்து ஸ்டார்ட் பண்ணுற வேல்யூ மூணாவது காலம் இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம இங்கே ஃபர்ஸ்ட் லூப்பில் எங்கேருந்து போட்டோம், நாலாவது காலம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுன்னு சொன்னோம், இங்கே மூணாவது காலம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்கிறதுனால என்ன பண்ணிடணும்னா காலமோட எண்டு வேல்யூமே ஒன்று கம்மி பண்ணி விட்டுருலாம்.
இது கம்மி பண்றதுனால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, திரும்ப இதே லூப்புக்கு நம்ம போக வைக்கணும். காலமோட என் வேல்யூ மூணுன்னு வரும், ஸ்டார்டோட வேல்யூ ஒன்றுன்னு போகும். அப்போ மூணாவது காலம் சாரி ஒன்னாவது ரோ மூணாவது காலம் ஃபில் ஆகும், ஒன்னாவது ரோ ரெண்டாவது காலம், ஒன்னாவது ரோ ஒன்னாவது காலம் ஃபில் ஆனோடனே அந்த லூப் முடிஞ்சிடும். திரும்ப நம்ம இங்கே மேலேருந்து கீழே போகிறது எழுதணும்ல, அதுவுமே ரிட்டர்ன் திரும்ப 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 கண்டினியூ ஆகிட்டு ஒன்று வர வரைக்கும் எனக்கு என்ன ஆகும்னா அந்த லூப் ரன் ஆகிக்கிட்டே இருக்கணும். ஸோ நான் இங்கே என்ன பண்ணிடுறேன்னா, வைல் நம்ம வந்து கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ஒன்னாக இருக்கிற வரைக்கும் எனக்கு இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணிகிட்டே இருங்க அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இந்த அலைன்மெண்ட் கொஞ்சம் மாற்றிட்டோம் அப்படின்னா முடிஞ்சிருச்சு. இதோடு நமக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா ஸ்பைரல் மேட்ரிக்ஸ் கிடச்சிடும். ஆனால் நமக்கு அந்த டைமென்ஷனை தான் அவங்க டயக்னலை தான் பின் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்களேன், இந்த மூளை இந்த ஏழு இதெல்லாம் தான் நம்ம என்ன பண்ணால் ஆட் பண்ணணும். ஸோ இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜீரோத் ரோ ஜீரோத்து காலம், இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், இது பார்த்தீங்கன்னா செகண்ட் ரோ செகண்ட் காலம், தேர்ட் ரோ தேர்ட் காலம், ஃபோர்த் ரோ ஃபோர்த் காலம்ல இருக்குது. அப்போ நமக்கு ரோவும் காலமும் ஈக்குவலாக இருக்கும்போது நமக்கு அடிஷன் நடக்கணுங்கிறனால நமக்கு இந்த லாஜிக் முன்னாடியே தெரியும். நான் இது சம்மந்தமாக நிறைய வீடியோவும் போட்டிருக்கேன். ஒரு டூ டி அரேவை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ரெண்டு பார் லூப் தேவைப்படும். ஸோ நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா அந்த ரெண்டு பார் லூப்பையும் இந்த இடத்துல நான் கொடுத்துட்றேன். இன்புட்டோட வேல்யூ அவுட்புட்டோட வேல்யூ ஜீரோன்னு வச்சுட்டு ரிட்டர்ன் அவுட்புட் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வேலை முடிஞ்சிடும். ஐயும் ஜேவும் ஜீரோவாக ஈக்குவல் டுவாக இருக்கும்போது நடக்கணும். அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்களேன், இந்த டயக்னல் எப்படி கால் பண்ணணும் அப்படின்னா ஜீரோ த்ரோவில் நாலாவது காலம், ஒன்றாவது ரோவில் மூணாவது காலம், ரெண்டாவது ரோவில் ரெண்டாவது காலம். அப்போ அந்த ரோவையும் காலமையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த என் மைனஸ் ஒன்றுங்கிறது நமக்கு கரெக்டாக கிடைக்கிறதுனால அதையுமே ஒரு லாஜிக்காக வச்சுட்டோம். இப்போ இந்த ப்ரோக்ராமை நான் ரன் பண்ணுறேன். அவங்க சொன்ன ஃபஸ்ட்டு அந்த மூணை செக் பண்ணி பார்க்கும்போது 25 அப்படிங்கிற அவுட்புட் வருது. கரெக்டாக அவங்க சொன்ன மாதிரி அந்த மூணுன்னு கொடுத்தோன்னா 25 அவுட்புட் வந்துருச்சு. 5க்கு 101 அப்படின்னு வருதா அப்படின்னு பார்ப்போம். நான் 5 அப்படின்னு கொடுத்தேன்னா 101 அப்படின்னு வந்துருச்சு பாருங்க. இதே மாதிரி நான் என்ன நம்பர் கொடுத்தாலுமே எனக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுங்க. அவ்வளோதாங்க இந்த ப்ரோக்ராம். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், லைன் பை லைன் டீபக் பண்ணி பாருங்கள். தெளிவாக சொல்லியிருக்கேன், பார்க்கறது தான் ஹார்டுன்னு இருக்கும், மற்றபடி ஈஸி தான். புரிஞ்சு பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் நம்ம இன்னொரு ப்ரோக்ராமில் பார்ப்போம். தேங்க்யூ.